ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வேண்டுமா? ஸ்கை ப்ரோக்கிங் இன் இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். அனைவருக்கும் இனிய முதலீட்டு வணக்கம். நான் சி. சரவணன், நிர்வாக ஆசிரியர் நானே விகடன். இன்றைக்கு நானே விகடன் வாசகர்களுக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையினால இந்த பதட்ட நிலை உருவாயிருக்கு. இதனால வந்து இந்திய பங்கு சந்தை பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்றதுக்கு பங்கு சந்தை நிபுணர் ரெஜி தாமஸ் அவர்கள் வந்திருக்காங்க. சார், பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில வந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் பழுத்த அனுபவம் கொண்டவங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த துறையில வந்து ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவற்றை வந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். சார், உக்ரைன் ரஷ்யா இந்த போர் பிரச்சனையால இந்திய பங்கு சந்தை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது? நம்ம வரலாற்றை எடுத்து பார்ப்போமானால், இந்த 1940 இன்றைய தரம் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, போர் அப்படின்ற ஒரு த்ரெட், ஒரு அபாயம் உலகத்தில், பொருளாதார உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு அபாயம் தெரிந்தாலே பங்கு சந்தைகள் உலகம் எங்குமே ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அது எந்த ஒரு விதமான ஒரு த்ரெட்டாக இருக்கட்டும். இப்போ சமீப காலத்தில் நம்ம மனதில் நிற்கக்கூடிய அந்த 9/11 இன்சிடெண்ட், அது வந்து ஒரு போர் அப்படின்றது சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு ஃபாரின் சாயில், ஒரு அந்நிய நாட்டில் ஒரு அட்டாக் அந்த மாதிரி நடக்கும்பொழுது சந்தைகள் யுஎஸ் நாடுகளில் மட்டும் இல்லை, பட் உலகம் எங்குமே ஒரு பெரிய சரிவை சந்தித்தோம். ஸோ யுக்ரைன் ரஷ்யா இந்த ஒரு போர் நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகம் எங்கும் சந்தைகள் பொதுவாக இந்த பங்கு சந்தைகள் மட்டுமல்ல, ஏன்னோ கச்சா எண்ணெயோடைய விலை ஏறுவதும், தங்கம் மற்றும் இந்த மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும், இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோடைய விலை ஏறுவதும் பங்கு சந்தைகளுக்கு ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இது வந்து திஸ் இஸ் நார்மல் பிஹேவியர், இதுதான் சந்தையுடைய நார்மல் பிஹேவியர்ன்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர் நடக்கக்கூடிய அத்தனை அனைத்து நாட்களுக்குமே இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி, அதாவது அதிகபட்ச ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தைகளை தான் நம்ம நேரிட போகிறோம் என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வரலாற்று நமக்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த பாடம். ஸோ இந்த மாதிரி ஒரு போரின் நேரத்தில், நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய போராக இல்லாவிட்டாலும், தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன? பங்கு சந்தைகளுக்கு சரிவு ஏற்படும். ஃபாரின் கரன்சி அப்படின்ற யூஎஸ் டாலருடைய மதிப்பு மற்ற அனைத்து கரன்சியை விட ஸ்ட்ராங்கர் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அதாவது தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பண்டகலத்துடைய விலைகள் வந்து உயரும். நேற்றைய தினம் கூட நம்ம நாட்டில் வந்து தங்கத்துடைய விலை ஒரு 300 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறினதாக நம்ம செய்தியை வாசித்திருக்கலாம். அதே போல் கச்சா எண்ணெய், உலகத்தில் எங்கே ஒரு போர் நடந்தாலுமே கச்சா எண்ணெயுடைய விலை கூடும். நேற்று ஒரு 100 டாலரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பீப்பாய்க்கான கச்சா எண்ணெயுடைய விலை 100 டாலரும் தாண்டி விட்ட ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது ஒரு ஒரு அபாய சங்காக இருக்கட்டும். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அனைத்து கிரிப்டோ கரன்சி யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்ட் நிகழான அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏறக்குறை 1500 to 3000 டாலர் மதிப்பு குறைந்திருக்கிறது என்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ், டாலர் ஸ்ட்ரெங்க்தன்ஸ், டாலருடைய அந்த ஸ்ட்ரெங்க் கூடும், பங்கு சந்தைகளுக்கு சரிவு, மற்ற அனைத்து பண்டங்களுக்கும் ஒரு உயர்வு, அதாவது கச்சா எண்ணெய் போன்ற ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அண்ட் க்ரூட் விலை உயர்வு, இதுதான் போரின் ஒரு பிரதிபலிப்பு, சந்தைக்கான ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்திய பங்கு சந்தை வந்து ஏற்ற இறக்கத்துக்கு உள்ளாக இருக்கிறது. இந்த நிலையில் வந்து நம்ம வந்து தினசரி வர்த்தகர்கள் மற்றும் குறுகிய கால முதலீட்டாளர்கள் எந்த மாதிரி உத்தியை பின்பற்றி சந்தையில் வந்து செயல்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம பிரித்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தினசரி வர்த்தகம் செய்கின்ற ப்ராக்டிஷ்னஸ், அதாவது சந்தையில் வந்து தினசரி நம்ம டெய்லி ஒரு குறுகிய காலத்தில் ட்ரேட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்க, இது பொதுவாக இவங்க ஏன்னோ கைப்பற்ற வேண்டிய அந்த யுக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாலட்டைல் ஒரு சினாரியோவில் செல் ஃபர்ஸ்ட் அண்ட் பை லேட்டர், அதாவது முதலாவது விற்க வேண்டும், அந்த செல் பொசிஷனை தான் எடுக்க வேண்டும் என்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சந்தைக்கு ஒரு சரிவு ஏற்படக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவில் பையிங் அப்படின்றது ராங் சைட் ஆஃப் த ட்ரேடு, ஒரு தினசரி வர்த்தகத்துக்கு அது வந்து ராங் சைட் ஆஃப் த ட்ரேட். செல் ஃபர்ஸ்ட் அண்ட் பை லேட்டர், அது ஆப்ஷன்ஸில் இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸில் இருக்கட்டும், இல்லை ஈவன் இன்ட்ராடே
ஸ்டாக் ட்ரேடிங்காக இருக்கட்டும், கேஷ் மார்க்கெட்டில் கூட ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் செல் ஃபர்ஸ்ட் அண்ட் பை லேட்டர் அப்படின்றத யுக்தியை தான் ட்ரேடர்ஸ் கைப்பற்ற வேண்டும் என்றது உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு குறுகிய கால முதலீட்டாளர்கள், தட் மீன்ஸ் 3 நாட்கள், 5 நாட்கள் அல்ல ஒரு வாரம், 10 நாட்கள் இந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்துக்கு முதலீடு செய்து அந்த லாபத்தை பின்பற்றி அவங்க அந்த அந்த ஹோல்டை அந்த ஸ்டாக்கை இல்லாத அந்த பண்டகங்களை வைத்து அந்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த டவுன் சைட் மூவ், இந்த ஒரு இறக்கத்தின் ஒரு ஒரு மூவ் வந்து முடிந்து விட்டதான்னு கேட்டால் முடியவில்லை. ஸோ இவங்க வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்றது பின்பற்றி வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம். வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பெட்டர் டு ஸ்டே வித் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிசல்ட்ஸ், அதாவது காலாண்டு மூன்றாவது காலாண்டு முடிவுகளை வந்திருக்க இந்த ஒரு காலகட்டத்தில் பெரும்பாலுமே எல்லா ஸ்டாக்ஸ், அதாவது அனைத்து பங்குகளுமே ஒரு சரிவு ஏற்பட்டாலும் தரமான பங்குகள் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் சேல் தான் இப்போ சந்தையில் நமக்கு பார்க்க முடியும். இந்த நேரத்தில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் வேல்யூ பையிங் செய்யக்கூடிய ஒரு நேரம். பட் கொஞ்சம் பொறுத்திருந்து அந்த பொறுமையாக செய்ய வேண்டும். அனைத்து முதலீட்டையும் ஒரே நேரத்தில் பண்ண வேண்டாம் என்றதை நம்ம சொல்லலாம். ஸ்மால் அமௌண்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட தொகையை, ஒரு சிறு தொகையை போட்டுவிட்டு வெயிட் பண்ணி அடுத்த ஒரு வீழ்ச்சியை சப்போஸ் வந்தால், ஏன்னா இதுதான் வீழ்ச்சியோட முடிவு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, ஒரு வீழ்ச்சியை வந்தால் இன்னும் அதிகமாக ஒரு பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் போல் அதிகமாக முதலீடு செய்து அந்த வேல்யூ ஸ்டாக்ஸை பின்பற்றி முதலீடு செய்ய வேண்டும் என்பது தான் யுக்தியாக இருக்கும். ஸோ ட்ரேடர்ஸுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து குறுகிய கால முதலீட்டாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும், பங்குச்சந்தை வர்த்தகர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை விளக்கி சொன்னீர்கள். அடுத்து வந்து இப்போ 7 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு வந்து நீண்ட கால முதலீடு பங்குச்சந்தை மூலம் ஒரு செல்வம் சேர்க்கணும், ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இப்போ செயல்படும் அப்படி வேண்டும் என்பதை கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆக்சுவலாக கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன போல் 1940 நீங்கள் வரலாற்றை ஃபுல்லாக பின்பற்றினா இந்த போருடைய த்ரெட்டாக இருக்கட்டும், போர் நடக்கிற டைமாக இருக்கட்டும், அந்த சந்தையின் சரிவு ஏற்படும். ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு -20, அதாவது -20% 20% 30% வரைக்கும் சந்தையின் வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சந்தையை தான் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த போரின் அந்த அபாயம் முடிந்து விட்டது, இல்லை அதுக்கு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறது, இல்லை ஒரு ட்ரூஸ் ஆகிற அந்த போர் முடிந்து விட்டதனால் அதில் தொடர்ச்சியாக வருகின்ற 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் அந்த ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய 70%, 60%, 45%, 50%க்கு மேலான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய சந்தையை நம்ம பார்த்துருக்குறோம். வரலாற்று நமக்கு தருகின்ற ஒரு பாடம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்பவர்கள் 5 வருஷம் 3 வருடம் 5 வருஷம் அந்த மாதிரி லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நத்திங் டு வரி. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறைந்திருக்க ஒரு காலகட்டம், பேனிக் ஆக வேண்டாம். மறுபடியும் சொன்ன போல் அந்த தரமான பங்குகள் விலை கூடியிருக்கிற காலகட்டத்தில் நம்ம கம்மியாக தான் வாங்கியிருக்க முடியும். இப்பொழுது அதே பங்குகள் இன்னும் குறைந்த விலையில் நம்ம கிடைக்கும் பொழுது இன்னும் அதிகமாக தான் வாங்க வேண்டும். ஏன்னா நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய பங்குகள், ராக் சாலிட் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய பங்குகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நாம் சந்திக்க போவதல்ல. இந்த வளர்ச்சியின் பாதை தொடரும். இது வந்து ஒரு ரோட் பிளாக், அதாவது சாலையில் செல்கிற போது இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போல். அந்த ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் அகலமாக இருக்கிறது, காத்திருந்து முதலீடு செய்யலாம். டெஃபினட்டாக அதிகபட்சம் வாங்க வேண்டும். வெயிட் பண்ணி தரமான பங்குகளை இந்த டிஸ்கவுண்ட் சேலில் வாங்கி பொறுமையாக இருந்தால் டெஃபினட்டாக சிறந்த லாபத்தை சம்பாதிக்கலாம் என்றது நீண்ட கால அடிப்படையான முதலீட்டாளருக்கு ஒரு யுக்தியாக இருக்கும். சிறு முதலீட்டாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 லட்சத்திலிருந்து ஒரு 5 லட்சம் வச்சு கையில் பண்ணுறவங்க பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சுருக்காங்க, இப்போ கிரிப்டோ கரன்சியில் நிறைய முதலீடு செஞ்சுருக்காங்க, அவங்க எந்த மாதிரி உத்திகளை பின்பற்றி இந்த நிலையில் செயல்பட வேண்டும்? கிரிப்டோ கரன்சியில் அது பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஏன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது நம்ம நாட்டில் இன்னும் ரெகுலரைஸ்ட் ஆகவில்லை, அதாவது அரசாங்கத்தோடைய அங்கீகாரம் இன்னும் பெறவில்லை. அதுக்கு டேக்ஸ் அப்படின்றது தான் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஒழிய இது நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இன்னும் நமக்கு கிளியர் கட்டாக தெரியவில்லை. ஸோ கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி நேரத்தில் முதலீடு செய்வது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டும், ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதுக்கு ஆராய்ச்சி நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது அது ஒரு தனிப்பட்ட பாடமாக இருக்கட்டும். பட் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல், ரொம்ப காஷியஸாக செய்ய வேண்டிய ஒரு முதலீடு. அதே வண்ணமாக இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் பங்கு சந்தைக்கு நம்ம முதலீடு காலடி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்ற நினைப்பவர்கள்
அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ஆர்ஐஏ அப்படின்றது செபி அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து வழங்குறாங்க. 100,000 2,00,000 3,00,000 5,00,000 அப்படின்ற குறைந்தபட்ச தொகையிலேயே ஒரு ஸ்மாலர் வெர்ஷன், அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பிஎம்எஸ்ன்றது 50,00,000 ஸ்டார்ட் ஆகிறது. பட் ஸ்மாலர் வெர்ஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற நமக்கு புரியும் வண்ணமாக நான் எடுத்து சொல்கிறேன். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸாக சந்தையில் கிடைக்கிறது. மெனி புரோக்கர்ஸ், அதாவது தரமான புரோக்கர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஆர்ஐஏ மூலமாக ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் மூலமாக இவங்களே அந்த லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு இந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது சந்தையில் கிடைக்கிறது. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியலை அப்படின்ற நினைத்தாலோ, இல்லை நம்ம வேலையில் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், பங்கு சந்தையுடைய ஏற்ற இறக்கங்கள் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த மாதிரி 1 lakh, 2 lakh, 5 lakhs இருக்கக்கூடிய ஆர்ஐஏ வழங்குகின்ற அந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸை வாங்கி முதலீடு செய்தால் தரமான லாபத்தை அவங்கள் உங்கள் பிஹாஃபில் அந்த ப்ராடக்டை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு நல்ல லாபத்தை தருமாறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கிறது. ஸோ தட் ஐ திங்க் இஸ் அ பெட்டர் ஆப் அது ஒரு நல்ல சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைகிறது. ஸ்கை புரோக்கிங்கின் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமோடிட்டி மார்க்கெட் குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலாம். முன்பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வாரம் நாணயம் விகடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? கடன் வாங்காமல் கச்சிதமாக செலவு செய்ய கை கொடுக்கும் குடும்ப பட்ஜெட் போடும் ஸ்மார்ட் வழிகள், வாடகை வருமானம் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வருமானம், ஓய்வு காலத்துக்கு எது பெஸ்ட் முதலீடு, பங்கு வர்த்தகத்தில் லாபம், கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 8 விஷயங்கள், கோடிகளில் வருமானம் தரும் கொய்மீன் வளர்ப்பு, சென்னை இளைஞரின் ஆச்சரிய வெற்றி, பளிச் வருமானம் தரும் திருப்புவனம் பட்டுப்புடவை. நாணயம் விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது. வாங்கி படிக்க மறக்காதீங்க. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிடுங்க.